கப்பலோட்டிய தமிழன் வ உ சி பெயரில் விருது வழங்கப்படும் என்றும் அயோத்தி தாசா பண்டிதருக்கு வடசென்னையில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று 110வது விதியின் கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அயோத்தி தாசா பண்டிதருக்கு அவரது 175வது ஆண்டை நினைவு கூறும் வகையில் வடசென்னையில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். பல்துறை வித்தகரான அயோத்தி தாசா பண்டிதர் சமூக சீர்திருத்தவாதி என்றும் தந்தை பெரியாரால் அவருடைய கருத்துக்கள் பின்பற்றப்பட்டதை முதலமைச்சர் நினைவு கூர்ந்தார். முதலமைச்சரின் இந்த அறிவிப்புக்கு சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் பாராட்டு தெரிவித்தனர். மனிதர்களை மனிதர்களாக பார்க்கும் எவரோ அவர்தான் மனிதர் என்று முழங்கினார். 1845 முதல் 1914 வரை வாழ்ந்த அயோத்திதாசர் அவர்களுடைய 175ஆம் ஆண்டு விழாவினை நினைவாக அவரது அறிவை வணங்கும் விதமாக வடசென்னை பகுதியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுவதில் இந்த அரசு பெருமைப்படுகிறது. மகான் புத்துரை இரவு பகலற்ற ஒளி என்று சொன்ன அயோத்திதாச பண்டிதர்களுடைய சிந்தனைகளும் இரவு பகலற்ற ஒளியாக இந்த தமிழ் சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி அமைகிறேன். பின்னர் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வ உ சியின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடுவது மட்டுமல்லாமல் அவரை நினைவு கூறும் வகையில் அவரது பிறந்த நாளான நவம்பர் 18ஆம் தேதி ஆண்டுதோறும் தியாக திருநாளாகவும் கொண்டாடப்படும் என்றார். வ உ சி கப்பல் ஓட்டிய தமிழர் என்பதால் கப்பல் துறையில் சிறப்பாக பணியாற்றி வரும் தமிழர் ஒருவருக்கு 5 லட்சம் ரூபாய் தொகை மற்றும் சான்றிதழுடன் கூடிய கப்பல் ஓட்டிய தமிழன் வ உ சி விருது ஆண்டுதோறும் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட 14 அறிவிப்புகளையும் வெளியிட்டார். விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் மெய்யநாதன் அடுத்த 10 ஆண்டுகளில் உலக வெப்பமயமாதல் 0.3 டிகிரி உயரும் என்பதால் கடுமையான இயற்கை சீற்றங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் என்றார். சுற்றுச்சூழல் துறை 2021-22ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்துள்ளபடி தமிழ்நாடு காலநிலை மாற்ற அமைப்பு உருவாக்கப்பட உள்ளது என்றும் இதுபோன்ற அமைப்பு இந்தியாவிலேயே முதன்முதலாக தமிழ்நாட்டில்தான் உருவாக்கப்பட உள்ளது என்றார். முதலமைச்சரின் பசுமை புத்தாய்வு திட்டம் 38 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட பல அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். வனத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கா ராமச்சந்திரன் வனவிலங்குகளுக்கான அவசர சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு தேவைகளுக்கென 3 வனவிலங்கு சிகிச்சை மையங்கள் கோயம்புத்தூர், திருநெல்வேலி மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். வன உயிரினங்களால் ஏற்படும் பாதிப்புகளுக்கான நிவாரணத் தொகை 5 லட்சமாக அதிகரித்து வழங்கப்படும் என்றும் அதற்காக இந்த ஆண்டு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அழிந்து வரும் நிலையில் உள்ள அரிதான கடல் பசு இனத்தை பாதுகாக்கும் பொருட்டு கடல் பசு பாதுகாப்பகம் மன்னார் வளைகுடா மற்றும் பாக் விரிகுடா பகுதியில் ஏற்படுத்தப்படும் என்றும் வனக்குற்றங்களை எளிதில் கண்டறிய மோப்பநாய் பிரிவு ஒவ்வொரு வன மண்டலத்திற்கு ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கா ராமச்சந்திரன் கூறினார்.